உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். வேலை மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெண்கள் விபச்சாரிகளாக மாற்றப்பட்டனர். கம்போடியாவில் வேலை மோசடி சிண்டிகேட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளையில் பெண்கள் விபச்சாரிகளாக மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று பாதிக்கப்பட்ட ஆடவர் ஒரு பரபரப்பு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். உஸ்மான் என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட அவர் கூறுகையில், இந்திய பிரஜை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் பல மலாய் பெண்கள் விபச்சாரிகளாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவர்கள் ஷபு போதைப்பொருள் பயன்படுத்தவும் கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். எங்களை உடனடியாக மீட்க மலேசியர்கள் மற்றும் பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கூப் ஆகியோரின் உதவியை நாடும்படி அவர்கள் என்னிடம் மன்றாடினர் என்று கோலாலம்பூரில் உள்ள லாவோஸ் தூதரகத்தில் இன்று மகஜரை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதை குறிப்பிட்டார். கம்போடியாவில் வேலை மோசடி சிண்டிகேட்டால் பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டு மலேசியாவுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட பல நபர்களில் நானும் ஒருவன் என்று உஸ்மான் சொன்னார். 2012 ஆண்டில் நஜிப் வங்கி கணக்கில் 9 கோடி வெள்ளி டெபாசிட் செய்யப்பட்டது. கடந்த 2012 ஆண்டில் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசாக் வங்கி கணக்கில் 9 கோடி வெள்ளி டெபாசிட் செய்யப்பட்டது என்று எம்பேங் ஜலன் ராஜச்சூலான் நிர்வாகி ஆர் உமாடேவி இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் பரபரப்பு சாட்சியத்தில் குறிப்பிட்டார். 1MDB சொந்தமான 230 கோடி வெள்ளி ஊழல் வழக்கில் நஜிப் மீது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இப்போது கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்து காலின் லாரன்ஸ் குவேரே முன்னிலையில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் எம்பெங் வங்கி அதிகாரி உமாதேவி தொடர்ந்து சாட்சியம் அளித்து வருகிறார். நஜிப்பின் 9694 என்ற வங்கி எண்ணில் 2012 ஆண்டு அக்டோபர் 31 1,05,00,000 வெள்ளி டெபாசிட் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பின்னர் அதே கணக்கில் 2012 நவம்பர் 11 7,05,00,000 வெள்ளி டெபாசிட் செய்யப்பட்டது. ஆக மொத்தம் இவரின் வங்கி கணக்கில் 9,89,99,272 வெள்ளி டெபாசிட் செய்யப்பட்டதாக உமாதேவி தனது சாட்சியத்தில் குறிப்பிட்டார். இந்த தொகையானது தப்பியோடிய ஜோலோ அல்லது அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பிளாக்ஸ்டோன் ஏசிய ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ்களிடமிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. எடின்பர்க் தமிழ் பள்ளியில் புதிய மைதானம் வேலி தாவரம் அமைப்பதற்கு 160,000 வெள்ளியை வழங்கி அனாஹியோ சாதனை. சிகம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனாயோ தனது தொகுதியில் உள்ள தமன் புக்கிட் மலூரி லடங் எடின்பர்க் தமிழ் பள்ளிக்கு 160,000 வெள்ளியை வழங்கி பேருதவி புரிந்துள்ளார். எடின்பர்க் தமிழ் பள்ளியில் புதிய பள்ளி மைதானம் அமைப்பதற்கும் பள்ளி மைதானத்தை சுற்றி வேலி அமைப்பதற்கும் மற்றும் தாவரம் அமைப்பதற்கும் அவர் இந்த மிகப்பெரிய தொகையை வழங்கி சாதனை படைத்திருக்கின்றார். இந்த பணிகளை மேற்கொள்ள பள்ளி நிர்வாகமே ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்து கொள்ளலாம். சிகாம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அனைத்து மொழி பள்ளிகளுக்கும் முன்னுரிமை வழங்கி கொண்டிருக்கின்றேன். எடின்பர்க் தமிழ் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நல்ல முழு வசதிகள் இருந்தால் மாணவர்கள் கடினமாக படிக்க முடியும் என்று நம்புகிறேன் என்று ஹனாயோ குறிப்பிட்டுள்ளார். எடின்பர்க் தமிழ் பள்ளிக்கு நான் மானியத்தை வழங்கினாலும் என்னை போன்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை பள்ளிகளுக்குள் நுழையவிடாத கல்வி அமைச்சின் கொள்கையை அவர் கடுமையாக சாடினார். கல்வி அமைச்சின் ஆழமற்ற சிந்தனையால் எங்களை போன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் பள்ளிவாசல் முன்பு படம் எடுக்க மட்டுமே அனுமதி வழங்கப்படுவது பெரும் வேதனையாகும் என்றார் அவர். புகையிலை மசோதாவுக்கு எதிராக 600,000 மலேசியர்கள் கையெழுத்து. நாட்டில் 600,000 மேற்பட்ட மலேசியர்கள் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள புகையிலை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆன்லைன் மனுவில் கையெழுத்திட்டுள்ளதாக 2 வேப் தொழில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன.
டேவான் பிரணியகான் வேப் மலேசியா மற்றும் அட்வகாசி இண்டஸ்திரி வேப் மலேசியா ஆகியவை மேற்கொண்ட கையெழுத்து வேட்டையில் பல மலேசியர்கள் மசோதாவுக்கு எதிராக இருப்பதை இது காட்டுகின்றது என்று அறிவித்துள்ளது. கையெழுத்திட்டவர்களின் குரல்களுக்கு புத்ராஜயா கண்டிப்பாக செவிசாய்க்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டுள்ளது. 2007 பிறகு பிறந்தவர்களுக்கு சிகரெட் வேப் பொருட்களை பயன்படுத்துதல், வைத்திருப்பது மற்றும் விற்பனை செய்வதை தடை செய்வதற்கு அடுத்த மாதம் புகையிலை தடுப்பு சட்ட மசோதாவை சுகாதார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. இளம் தலைமுறையினர் புகைக்கும் பழக்கத்தில் இருந்து காப்பாற்ற சுகாதார அமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. தான்ஸ்ரீ டாக்டர் ஹஜி முகமது அனிஃபா செனட்டராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். நாட்டில் புகழ்பெற்ற மாசா அனைத்துலக பல்கலைக்கழக குழுமத்தின் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஹஜி முகமது அனிஃபா இன்று செனட்டராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். மேலவை தலைவர் தான்ஸ்ரீ ரைஸ் யத்தீம் முன்னிலையில் இன்று காலையில் நடைபெற்ற விழாவின் போது செனட்டராக இவர் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன், செனட்டர் டத்து டி மோகன், டத்து எம் முருகையா, செனட்டர் டத்து நெல்சன் முருகன் ஆகியோரும் தான்ஸ்ரீ டத்து டாக்டர் ஹஜி முகமது அனிஃபாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மாலைகளை அணிவித்தனர். கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான காலமற்ற பங்களிப்புக்காகவும் சமூகத்திற்கான அவரது தொடர்ச்சியான ஆதரவிற்காகவும் வாழ்நாள் சாதனையாளர் விருது அண்மையில் அவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மாசா குழுமத்தின் தலைவராக இருந்து நாட்டில் ஆயிரக்கணக்கான பட்டதாரி மாணவர்களை உருவாக்கிய பெருமையும் இவரை சாரும். கவர்ச்சியான விலங்குகள் செல்லப்பிராணிகளாக இருக்க அனுமதிக்கக்கூடாது. மலேசியர்கள் குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் வெளிநாட்டு செல்லப்பிராணிகள் நாட்டிற்குள் கொண்டு வரப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் அறைகூவல் விடுத்துள்ளது. அயல் நாட்டு செல்லப்பிராணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து தாங்கள் மிகுந்த கவலைப்படுவதாக அதன் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கோரிக்கைகளை சமாதானப்படுத்துவதற்காக அயல்நாட்டு பொருட்களை வாங்குவதை நினைத்து தாங்கள் அதிர்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். அயல்நாட்டு விலங்குகள் பெரும்பாலும் போதிய அறிவு, வளங்கள் அல்லது அவற்றை முறையாக பராமரிக்கும் அர்ப்பணிப்பு இல்லாதவர்களால் பிடிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கு விற்கப்படுகின்றன என்றார். பயங்கரவாத பட்டியலில் இருந்து விடுதலை புலிகளை அகற்றும் வழக்கு செட் விசாரணை. மலேசிய பயங்கரவாத பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் அமைப்பை அகற்றக்கோரும் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 29 விசாரணைக்கு வருவதாக மனுதாரர் பாலமுருகன் வீராசாமி தெரிவித்தார். April 14 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் கூட்டரசு நீதிமன்றத்தில் மனுப்பதிவு செய்ததாக மனுதாரர் பாலமுருகன் வீராசாமி தெரிவித்தார். முன்னதாக இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து 3வது தொடர் முயற்சியாக மீண்டும் கூட்டரசு நீதிமன்றத்தில் மனுப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பாலமுரளி சார்பில் பிரபல வழக்கறிஞர் டத்து அம்பிகா ஸ்ரீனிவாசன், அருள் மேத்யூ, ஒமார் குட்டி, முகமது பரான், கலாநிலா, லிம் வேசைட் ஆகியோர் ஆஜராகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பஞ்சானா கர்ஜாயா ஆவணங்களை பொய்யாக்கியதாக நிறுவனத்தின் உரிமையாளர் மீது இரு குற்றச்சாட்டுக்கள். 2 முன்பு பஞ்சானா கர்ஜாயா எனப்படும் வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம் தொடர்பான ஆவணங்களை பொய்யாக்கியதாக நிறுவனத்தின் உரிமையாளர் மீது இன்று கொளத்திரங்கானோ செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மறுத்து 37 எசா சூர்யா முடா விசாரணை கோரினார். ஊழியர் சமூக பாதுகாப்பு விதிமுறைகள் 1971 கீழ் ஊழியர் பதிவு படிவமான ஓர் ஆவணத்தை பொய்யாக்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் கொண்டு வரப்பட்டது.
இது ஏமாற்றும் நோக்கத்திற்காக செய்யப்பட்டது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட இவர் 10,000 பிணையில் செல்ல செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி டசுகி அலி அனுமதி அளித்தார். அவரது பாஸ்போர்ட் மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையம் எனப்படும் MACC ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அவர் ஒவ்வொரு மாதமும் MACC அலுவலகத்திற்கு சென்று தன்னை ஆஜர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குடிபோதையில் இருந்த தவறான புரிதலே ஆஸ்திரேலிய பிரஜை தாக்குதலுக்கு காரணம். குடிபோதையில் இருந்த தவறான புரிதலே ஆஸ்திரேலிய பிரஜையின் தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது என்று வங்சாமாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் அசாரி அவுசாமா தெரிவித்தார். செப்டம்பர் 23 அன்று கோலாலம்பூரில் உள்ள இன்னிசை விடுதி அருகே ஆஸ்திரேலியர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தவறான புரிதலின் காரணமாக நடந்துள்ளது என்றார். ஜலந்துன் ரசா கீழ் அதிகாலை நடந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அதில் சிலரை இன்னும் தேடி வருவதாகவும் வங்சாமாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் அசாரி அபுசாமா தெரிவித்தார். இதுவரை விசாரணைக்காக 3 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காயங்களுக்கு ஆளான ஆஸ்திரேலிய பிரஜைக்கு கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்தபோது அந்த நபர் குடிபோதையில் இருந்ததாக அவர் கூறினார். ஆயுதம் ஏந்தி கலவரம் செய்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் 148 பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும். சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள வீடியோவில் இரத்தம் கொட்டிய நிலையில் ஆஸ்திரேலியர் ஒருவரை 5 முதல் 6 பேர்களால் தாக்கப்படுகின்றார். இறுதியில் அவர் சரிந்து விழுகிறார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.